அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்று பார்க்க போவது ஃபீனிக்ஸ் ஃபெதர்ஸ் வழங்கும் ஃபீனிக்ஸ் அகாடமியின் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் இந்தியாவில் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி உற்பத்தி தொடக்கம் ஸ்புட்னிக் வி இந்த தடுப்பூசி எந்த நாட்டுடைய தடுப்பூசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பூசி ரஷ்ய நாட்டுடைய தடுப்பூசி ரஷ்யாவில் உள்ள கமலியா அந்த நிறுவனம் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி தான் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி இந்த தடுப்பூசிக்கு இந்தியாவில் உள்ள டிசிஜிஐ ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க அவசர கால அனுமதி கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் இந்தியாவில் பரவலாக சோதனை முறையில் மக்களுக்கு செலுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது பின்பு இப்போ எல்லா மக்களுக்கும் செலுத்தலாம் அப்படிங்கிற அனுமதியும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தடுப்பூசியை நம்முடைய இந்தியாவில் உள்ள எந்த நிறுவனம் இப்போ தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள பெனேசியா பயோடெக் நிறுவனம் இவங்க இந்த ஸ்புட்னிக் வி அவங்களுடைய கொலாபரேஷன் வச்சு தயாரிக்க போகிறாங்க இதற்கு முன்னதாக ஸ்புட்னிக் வி தடுப்பூசி டாக்டர் ரெட்டிஸ் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு லெபார்டியில் தயாரிக்கிற மாதிரி இருந்தது இப்போ இவங்களும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க பெனேசியா பயோடெக் நிறுவனம் இந்த நிறுவனம் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கு இப்பொழுது நம்முடைய இந்தியாவில் என்னென்ன தடுப்பூசியெல்லாம் போடுறாங்க என்னென்ன தடுப்பூசிகள் அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாறாம் தேதி முதல் நம்மளுடைய தடுப்பூசி திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க கொரோனா தடுப்பூசி திட்டம் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது ஜனவரி பதினாறாம் தேதி கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு இந்த இரண்டு தடுப்பூசிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க கோவேக்சின் இந்த தடுப்பூசி பாரத் பயோடெக் நிறுவனம் ஹைதராபாத்தில் உள்ள நிறுவனம் இந்த நிறுவனம் ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இந்த நிறுவனத்தோடைய கொலாப் கொலாபரேஷன் வச்சு இந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சாங்க ப்ளஸ் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்க கோவிஷீல்டு அப்படிங்கிற ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த நிறுவனம் புனேயில் உள்ளது நெக்ஸ்ட் கண்டஃபேர் நாளை முழு சந்திர கிரகணம் வடகிழக்கு மாநிலங்களில் தெரியும் இந்தியாவில் முழு சந்திர கிரகணம் நாளைக்கு வருது அப்படிங்கிறதான் நம்முடைய ஐஎம்டி இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அவங்க தெரிவிச்சிருக்காங்க அந்த சந்திர கிரகணம் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள் சிக்கிம் தவிர மற்ற மாநிலங்களில் உள்ள வடகிழக்கு மாநிலங்களில் தெரியும் ப்ளஸ் ஒடிசா வெஸ்ட் பெங்கால் அந்தமான் நிக்கோபார் தீவு எல்லாம் நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போது சந்திரகிரகணம் இது நம்முடைய சிலபஸில் கவர் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்முடைய சிலபஸில் ஜாக்ரஃபில கவர் ஆகும் ஜாக்ரஃபியில் கிரகணங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குங்க கிரகணம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விண்வெளி பொருள்லேருந்து வர ஒடியானது வேறொரு விண்வெளி பொருள் கடக்கும் பொழுது அதன் நிழலால் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படுவது இதுதான் கிரகணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ கிரகணம் என்னென்ன கிரகணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கிரகணம் இருக்குங்க சூரிய கிரகணம் இன்னொன்று சந்திர கிரகணம் சோலார் எக்லிப்ஸ் லூனார் எக்லிப்ஸ் சூரிய கிரகணம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும் பொழுது அதனுடைய நிழல் பூமியில் விழுவுறது அதுதான் சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணத்தின் பொழுது சூரியனானது முழு அளவில் தெரியாமல் கொஞ்சம் மறைஞ்சு அதுக்கப்புறம் முழு அளவாக தெரிய ஆரம்பிக்கும் சூரிய கிரகணங்கள் பூமியில் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் ஏற்படும் அதுவும் மிக குறுகிய நேரம் மட்டும்தான் ஏற்படும் அடுத்ததான் சந்திர கிரகணம் லூனார் எக்லிப்ஸ் சந்திரகிரகணமானது எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் முழு நிலவு நாள் அன்று தான் கிரகணம் ஏற்படும் சந்திர கிரகணம் நடக்கும் பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வரும்பொழுது கிரகணம் ஏற்படுது பூமியுடைய நிழலானது சந்திரன் மீது பட்டு ஒரு பகுதி அளவு சந்திரன் மட்டுமே நம்மளுக்கு தெரிவு தான் கிரகணம் சந்திரன் மிக சிறியதாக இருக்கிறதுனால இந்த கிரகணம் சில மணி நேரங்கள் வரை நீடிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் காங்கோ எரிமலை வெடிப்பில் பதினஞ்சு பேர் பலி முப்பதாயிரம் பேர் வெளியேற்றம் அப்படிங்கிறது ஒரு நியூஸுங்க இதில் நம்ம சிலபஸில் என்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எரிமலைகள் பொதுவாக ஜாக்ரஃபியில் எரிமலைகள்ங்கிற டாபிக் நம்மளுக்கு கவர் ஆகும் ஸோ எரிமலைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கு முன்னே தான் இது எந்த எரிமலை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணுங்க இப்போ ரீசெண்டாக வெடிச்சிருக்க எரிமலை எந்த எரிமலை நிகி ராகோங்கோ எரிமலை இந்த எரிமலை கிழக்கு காங்கோ அந்த நாட்டில் இருக்குங்க இந்த காங்கோ நாடு எந்த காண்டினெண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா காண்டினெண்டில் இருக்குது இந்த எரிமலை இதற்கு முன்னதாக எப்போ வெடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெடிச்சிருக்குங்க அதற்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெடிச்சிருக்கு எரிமலைகள் அப்படின்னா என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் எரிமலை என்பது புவியோட மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்லது துளை ஹோல்ஸ் ஒலியாக மேக்மா வாயுக்கள் மற்றும் சாம்பல்கள் இது எல்லாமே வெளியே வர்றதாங்க எரிமலைன்னு சொல்கிறாங்க மேக்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியுடைய ஆள் பகுதியில் உள்ள பாறை குழம்பு அதுதான் மேக்மா என்று அழைக்கப்படுகிறது இந்த பாறை குழம்பு வந்துருச்சுன்னா அது லாவா என்று அழைக்கப்படுகிறது இந்த எரிமலை வெடிப்பிற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னா இருக்குங்க என்ன காரணம் முதல் காரணம் புவி மேலோட்டின் பலவீனமான பகுதிகள் வீக் ஜோன்ஸ் இன் ஏர்த் கிரஸ்ட் ரெண்டு புவித்தட்டுகள் ஒன்றோடொன்று மோதும் போதோ இல்லை விலகும் பொழுதோ அந்த இடம் பலவீனம் அடைஞ்சு பூமியின் உட்கருவு பகுதியில் உள்ள மேக்மா வெளியிலே வந்து லாவா என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாயுக்கள் நிறைந்த மேக்மா மேக்மா சேச்சுரேட்டட் வித் கேசஸ் பூமியுடைய உட்பகுதியில் உள்ள மேக்மா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பாறை குழம்பானது கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் சல்பைடு இது போன்ற வாயுக்களாலும் நிறைஞ்சிருக்கும் இந்த வாயுக்களோட நீராவி எப்போ வினைபுரிதோ அப்பொழுது வந்து என்ன திடீர்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் அப்பொழுது நம்மளுக்கு எரிமலைகள் வெடிப்பு ஏற்படலாம் ஸோ இது ரெண்டு காரணங்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க டைப்ஸ் ஆஃப் வேல்குனோஸ் எரிமலைகளின் வகைகள் அது வெடிக்கிற அலைவன்படி அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் எரூப்ஷன் அதன் அடிப்படையில் இதை மூணாக பிரிச்சிருக்காங்க என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஆக்டிவ் வால்கனோஸ் செயல்படும் எரிமலைகள் அடுத்து உறங்கும் எரிமலைகள் செயலில்லந்த எரிமலைகள் இப்படி மொத்தம் மூணாக பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வால்கனோஸ் அடிக்கடி வெடிப்பிற்கு உள்ளாக இருக்கக்கூடிய எரிமலைகள் எல்லாமே செயல்படும் எரிமலைகள் ஆக்டிவ் வால்கனோஸ் அப்படிங்கறத அழைக்கிறாங்க இந்த எரிமலையுடைய வாய் எப்பொழுதுமே ஓப்பனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடிக்கடி செயல்படும் எரிமலைங்கிறதுனால அடிக்கடி வெடிச்சுக்கிட்டே இருக்கிற காரணத்தால் இதனுடைய வாய் ஓப்பனில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு எட்னா எரிமலை இந்த எட்னா எரிமலை இத்தாலியில் இருக்குங்க கொட்டபாக்சி எரிமலை ஈக்குவாடர் கண்ட்ரியில் இருக்குது இதற்கு இன்னொரு சிறப்பு இருக்குங்க இந்த கொட்டபாக்சி எரிமலை தான் உலகின் மிக உயர்ந்த செயல்படும் எரிமலை ஈக்குவேடர் கண்ட்ரி எந்த காண்டினெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா அந்த காண்டினென்ட் தென் அமெரிக்கா அங்கே தான் இந்த ஈக்குவேடர் கண்ட்ரி இருக்குது நெக்ஸ்ட் உள்ளது உறங்கும் எரிமலைகள் டார்மண்ட் வால்க்னோஸ் இந்த டார்மண்ட் வேல்க்னோஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த எரிமலைகள் கடந்த காலங்களில் வெடிக்காமல் ஆனால் எப்போ வெடிக்குங்கிறதே தெரியாமல் எப்போ வேணால் வெடிக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறது தான் இந்த எரிமலைகள் உறங்கும் எரிமலைகள் இதற்கு எடுத்துக்காட்டு என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா வெசுவியஸ் எரிமலை இத்தாலியில் இருக்கக்கூடியது ஃபியூஜிமா எரிமலை இது ஜப்பானில் இருக்கக்கூடியது அடுத்ததாக செயலில் எரிமலைகள் எக்ஸ்டிங்க் வேல்குனோஸ் இந்த எக்ஸ்டிங் வேல்குனோஸ் முழுமையாகவே செயல் இழந்தது இது எந்த காலத்திலையுமே வெடிக்காதது எக்ஸ்டிண்ட் வால்க்னோஸ் செயல் இழந்த எரிமலைகள் இதற்கு எடுத்துக்காட்டு போபா எரிமலை இது மியான்மரில் இருக்குது கென்யா எரிமலை கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்குது நம்முடைய தமிழகத்தில் உள்ள திருவண்ணாமலை கூட செயலிழந்த எரிமலைகள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த எரிமலை வெடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது என்னென்னலாம் தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க எரிமலை வெடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் புதிய நிலத்தோற்றங்கள் உருவாகுது அடுத்தபடியாக வளமான மண்கள் உருவாக கூடியதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக கிம்பர் லைட் அப்படிங்கிற பாறைகள் இதனால் உருவாகக்கூடியது இந்த கிம்பர் லைட்டு தான் வைரத்துடைய ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எரிமலைகள் வெடிக்கிறது மூலம் அந்த இடத்துல உள்ள பாறைகள் வைரப்பாறையாக கூட இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த எரிமலை வெடிக்கிற இடத்துலேருந்து ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட் அதாவது புவி வெப்ப ஆற்றல் உற்பத்திக்கு சாதகமான இடங்கள் இருக்குது இப்போ நம்முடைய இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபியூகா வேலி இது லடாக் ரீஜியன்ல இருக்கு அடுத்து மணிக்கரன் இது ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கு இங்கேருந்து ஜியோதெர்மல் ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட் அதன் மூலம் நம்ம பவர் எடுக்கிறாங்க இதனால ஏற்படக்கூடிய தீமைகள் அழிவுகள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா தழல் மற்றும் எரிமலை கற்கள் இது வந்து மனிதர்களுடைய உடைமைக்கும் உயிர்களுக்கும் சேதாரத்தை ஏற்படுத்துகிறது சில நேரத்தில் அங்கே எரிமலையிலேருந்து வெளியான சாம்பல் அது மழைநீரோடு கலந்து பெரிய பரப்பளவுல முழுவதுமாக சூழ்ந்து விடுது அதிகமாக அமில மலைகள் அந்த இடத்துல பெய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் அந்நிய நேரடி முதலீடு பத்தொம்பது சதவீதம் அதிகரிப்பு இந்தியாவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவதோட நிதியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட அந்நிய நேரடி முதலீடு பத்தொம்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கதாக சொல்கிறாங்க ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களை இங்கே அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய சீர்திருத்தங்கள் எல்லாமே பண்ணாங்க வர்த்தக நடவடிக்கைகளை எளிதாக்கினாங்க ப்ளஸ் முதலீட்டு கொள்கைகளில் உள்ள சீர்திருத்தங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க அதனால் இந்த பத்தொம்பது சதவீதம் அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் நிதியாண்டில் எவ்வளோ அந்நிய நேரடி முதலீடு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கோடி டாலர் வந்திருக்கு இதுவே ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இல்லை இந்த நிதியாண்டில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கோடி டாலர் அந்நிய நேரடி முதலீடாக வந்திருக்கு எந்த நாடு நம்முடைய இந்தியாவில் அதிக அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் முதலிடம் பிடிச்சிருக்காங்க இரண்டாவது இடம் அமெரிக்கா மூன்றாவது இடம் மொரிஷியஸ் இந்த மூன்று கண்ட்ரிகளும் முதல் மூன்று இடத்துல இருக்கிறாங்க எந்த டிபார்ட்மெண்ட் அதிகளவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் டிபார்ட்மெண்ட் நாற்பத்தி நாலு சதவீதம் பங்களிப்பை முன்னிலையே வச்சுருக்காங்க அடுத்தபடியாக எந்தெந்த மாநிலங்கள் அதிக அளவில் அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல குஜராத் மாநிலம் இருக்குது ரெண்டாவது இடத்துல மகாராஷ்டிரம் இருக்குது மூன்றாவது இடத்துல கர்நாடகா இருக்குது இதில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு ஆறாவது இடத்துல இருக்குது நாலாவது இடத்துல டெல்லி ஐந்தாவது இடத்துல ஜார்க்கண்ட் அதை தொடர்ந்து தமிழகம் ஆறாவது இடத்தில் உள்ளது அந்நிய நேரடி முதலீட்டில் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் ஹை பவர்டு பேனல் மீட்ஸ் டு சூஸ் நெக்ஸ்ட் சிபிஐ டைரக்டர் த்ரீ இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீசர்ஸ் ஹாவ் பீன் ஷார்ட்லிஸ்டட் அதாவது சிபிஐ டைரக்டர் அடுத்த சிபிஐ டைரக்டரை தேர்வு பண்ணுறதுக்காக ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க அந்த குழுவில் மூன்று ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கள ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த உயர்மட்ட குழுவில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் என் வி ராமண்ணா அண்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ட் லீடர் ஆஃப் காங்கிரஸ் இன் லோக்சபா அதிர் ரஞ்சன் சௌத்ரி இந்த மூன்று பேரும் மூன்று ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒருத்தவர் தான் அடுத்த சிபிஐ டைரக்டராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்க யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விஎஸ் குமுடி குமார் ராஜேஷ் சந்திரா சுபோத் ஜெய்ஸ்வால் இவங்க மூணு பேரையும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இது தவிர மற்ற ரெண்டு பேரையும் இந்த ஷார்ட்லிஸ்டில் ஃபர்ஸ்ட் இருந்திருக்காங்க ஆரம்பத்தில் அவங்க யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒய்சி மோடி இவர் என்ஐஏ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இதனுடைய டைரக்டர் ஜென்ரலாக இருக்கிறார் அடுத்தபடியாக ராகேஷ் அஸ்தானா இவர் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதனுடைய தலைவராக இருக்கிறாரு இவங்க பேரையும் சஜஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இதனால் இவங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க என்ன டெக்னிக்கல் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ டேரக்டராக ஒருத்தர் நியமனம் பண்ணாக்க அவர் மினிமம் ஆறு மாதமாவது அந்த பதவியில் இருக்கணும் அதுக்கடையில் அவங்க ரிட்டையர் ஆகக்கூடாது ஸோ இதன் அடிப்படையில் இந்த ரெண்டு ஆஃபீஸர்ஸும் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த மூணு பேருடைய பெயர் மட்டும் ஃபைனல் பண்ணியிருக்காங்க இந்த மூணு பேரில் அடுத்து ஒருத்தவர் சிபிஐ டைரக்டராக வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது சிபிஐ நம்மளுடைய டிஎன்பிசி சிலபஸில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பால்டி இந்தியன் பாலிட்டி அந்த டாப்பிக்கில் சிபிஐ கவர் ஆகுது

டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அந்த ஆக்ட் போட்டிருக்காங்க அந்த ஆக்ட் படி இது பெர்மனண்ட் பாடியாக ஆயிருச்சு இந்த அமைப்பு தான் பின்னால் சிபிஐ என்று அழைக்கப்பட்டது சிபிஐ சந்தானம் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி நாலு அப்பொழுது போட்டிருக்காங்க அந்த கமிட்டியோடைய ரிப்போர்ட்டில் தான் சிபிஐங்கிற அமைப்பும் சிவிசி அந்த அமைப்பும் நிறுவனம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற அமைப்பு நிறுவியிருக்காங்க ஆரம்ப காலத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்களுக்கு கீழே தான் இந்த டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கு அதற்கு பின்பு மினிஸ்ட்ரி ஆஃப் பேர்ஸ்னல் அவங்களுக்கு கீழே இந்த டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேர்ஸ்னல் அண்ட் ட்ரைனிங் இவங்களுக்கு கீழே இது இருக்காங்க சிபிஐ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாச்சுவரி பாடியும் கிடையாது கான்ஸ்டிடியூஷ்னல் பாடியும் கிடையாது இது நான் ஸ்டாச்சுவரி பாடி அதாவது ஒரு ரிசல்யூஷன் மூலம் கொண்டு வந்திருப்பாங்க இதற்கு ஆக்டும் இருக்காது இது கான்ஸ்டியூஷனலையும் சேர்த்துருக்க மாட்டாங்க இது கேபினட் மினிஸ்ட்ரியுடைய ரிசல்யூஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க ஒரு தீர்மானம் மூலம் ஏற்றிருப்பாங்க ஆர்கனைசேஷன் ஆஃப் சிபிஐ அதில் உள்ள என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆன்டி கரப்ஷன் டிவிஷன் எக்கனாமிக் அஃபென்சஸ் டிவிஷன் ஸ்பெஷல் கிரைம்ஸ் டிவிஷன் பாலிசி அண்ட் இன்டர்நேஷ்னல் போலீஸ் கோஆபரேஷன் டிவிஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன் டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிகூஷன் சென்ட்ரல் ஃபொரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி இது இந்த ஏழு ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு கீழே இருக்கிறாங்க சிபிஐ டேரக்டர் இதனுடைய செலெக்ஷன் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் இருக்கணும் அடுத்தபடியாக லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி இன் லோக்சபா அவங்க இருக்கணும் அடுத்தபடியாக சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவங்க இருக்கணும் இவங்க மூணு பேருமே சேர்ந்து சிபிஐடைய டைரக்டரை சூஸ் பண்ணணும் சிபிஐ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிரைம்ஸ் ரிலேட்டடாக வர எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அசாசினேஷன்ஸ் படுகொலை பண்ணுறது கிட்னாப்பிங் கடத்திட்டு போகிறது ஹைஜாக்கிங் இது ரிலேட்டடாக வர எல்லாமே இவங்க என்கொயரி பண்ற மாதிரி இருக்கும் இதுதான் இவங்களுடைய பிரதான வேலையாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சிபிஐ அகாடமி அப்படிங்கிறது காசியாபாத்ல அமைச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல உள்ள காசியாபாத் அந்த நகரத்துல அமைச்சிருக்காங்க அதற்கு முன்னதான் சிபிஐ எங்க ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சிபிஐ ட்ரைனிங் சென்டர் நியூ டெல்லி அங்கே இருக்கு இதனுடைய ரீஜனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா மும்பை அண்ட் சென்னை இந்த மூணு இடத்துல அதனுடைய ரீஜனல் ட்ரைனிங் சென்டர் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இது போன்ற புது புது நடப்பு நிகழ்வுகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆண்டன் மறக்காமல் ஃபீனிக்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்